அதாவது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு 9,000 ரூபீஸ், இதுக்கு ஒரு 11,000 ரூபீஸ், 2 லாட் எடுத்திருக்கேன் பேங்க் நிஃப்டி, ரைட்டுங்களா? இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் எடுத்தேன், இன்றைக்கு மண்டே மார்னிங், அதாவது 1 ட்ரேடிங் டேயில் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 8,000 ரூபீஸ் வந்திருக்கு. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 20,000 ரூபீஸ்க்கு நமக்கு கிடச்சிருக்கிற ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா 8,000 ரூபீஸ் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் நான் வந்து ஈக்விட்டியில் தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதை விட இது வந்து பவர்ஃபுல், இது தெரிஞ்சுட்டு டெக்னிக்கலாக தெரிஞ்சுட்டு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரிவார்ட் நம்மளுக்கு கிடைக்குது, சரிங்களா? அதை நீங்களே பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் டே, இன்றைக்கி பட்ஜெட் வந்து இன்னும் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:54, 11 o'clock இது பண்ண போகிறாங்க, சப்மிட் பண்ண போகிறாங்க. ஸோ நான் இந்த டைமில் வெளியே வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிட் ஆகலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து பார்ப்போம். அதாவது மோர் தென் 50% நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, ஓகேங்களா? அது ஒன் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% நம்மளுக்கு 20,000 11,000 மேலே நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நான் இப்போ வெளியே வந்துட போகிறேன், எக்ஸிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 11,027 ரூபீஸ் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, ஓகே, இந்த ஒன் டேயில் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில்.